ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபேமஸ் டெய்லர்கள் சுறுசுறுப்பாக தைக்க அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு 5 விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் அனைத்து தோழிகளையுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். மெயினாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிக்கும் பொழுது உங்களாலையும் சுறுசுறுப்பாக தைக்க முடியும். மிஷினில் ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்டோட உங்களாலையும் கண்டிப்பாக அனைத்து தோழிகளும் எனர்ஜியாக தைப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நிறைய தோழிகள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறது, இப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 4-5 ப்ளவுஸ் நான் தைச்சாவே உடம்பு ரொம்ப சோர்வாயிடுதுங்க, டயர்டாகிடுது. ஆனால் ஃபேமஸாக வந்து தைக்கிறவங்க ஒரு நாளைக்கு அசால்ட்டாக வந்து 10 ப்ளவுஸ் தைச்சங்கிறாங்க, அதில்லாத 15-20 ப்ளவுஸ்லாம் ஒரு நாளைக்கு தைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? அப்போ இத்தனை ப்ளவுஸ் அவங்க தைக்கும் பொழுது ஹெல்த் வந்து அவங்களுக்கு பாதிக்காதா? அப்போ உடல்நிலை வந்து அவங்களுக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? அப்படி இருந்தும் ஒரு நாளைக்கு 15 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் தைச்சிட்டு மறுநாளும் எப்படி அவங்களால ஆர்வமாக சுறுசுறுப்பாக செயல்பட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கன்ஃபார்மாக இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கேள்வி தான். இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து உடல் சோர்வுங்கிறது இருக்கும், டயர்டு வலிகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மெயினாக வந்து இப்போ அவங்க சுறுசுறுப்பாக வந்து ஒரு நாளைக்கு 15 ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க ஓய்வு எடுக்க போகிறாங்க அப்படின்னு வச்சிங்க. ஓய்வு எடுக்க அப்போ தான் போகிறாங்க. உடனே வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 2 டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க, அது மறுநாள் காலையிலேயே வேணும், அர்ஜெண்ட்டாக வேணும், எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஓய்வு எடுக்க தோணாது. சரி, இப்போ மறுபடியும் நம்ம உழைக்க தொடங்கினா தான் காலையிலக்குள்ளே அந்த 2 ப்ளவுஸையும் தச்சு தர முடியும். அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க்குங்கிறது பண்ணி ஆகணும். அப்போ என்ன செய்வாங்க, அவங்க மனசில் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வரவே வராது. மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, உடனே வந்து மிஷினில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எதனால் அவங்களுக்கு இந்த சுறுசுறுப்புங்கிறது வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய குறிக்கோள் இலக்குகள், அவங்க மனசில் அவங்க இந்த இலக்குக்காக அவங்க உழைக்கிறது. கஸ்டமரை நம்ம திருப்திப்படுத்தணும், இந்த தொழில் நம்ம கற்றுக்கிட்டோம், இந்த தொழிலில் நம்ம நிறையா வந்து பணம் ஒரு பக்கம் கடந்துட்டு போகுது, அதை விடுங்க. இந்த தொழிலுக்கு தர மரியாதையை நம்ம கஸ்டமருக்கு கரெக்டாக கொடுக்கணும், கஸ்டமரை நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்க கேட்கக்கூடிய டைமில் நம்ம கொடுக்கணும். மெயினாக அவங்க வந்து பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரம். அந்த நேரத்தை வந்து ஃபேமஸ் டெய்லராக இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுறது டைம் தாங்க. அந்த டைமை வந்து அப்படியே கச்சிதமாக பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் உறக்கத்துக்கு, மீதி 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏந்திரிக்கிறாங்கன்னா அந்த பாத்திரங்கள் வருது, காலையில் அந்த சமையல் வேலை பண்ணுறது, அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இது துணி கசக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இதுக்கு 2 மணி நேரம் வந்து டைம் ஒதுக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் செலவாயிடுது. அப்போ 10 மணி நேரத்தில் மீதி வந்து நமக்கு 24 மணி நேரத்தில் மீதி 14 மணி நேரம் இருக்குது. அந்த 14 மணி நேரத்தில் 4 மணி நேரம், 1 மணி நேரம் இதில் சோசியல் மீடியாவுக்கு போயிடுதுன்னே வச்சுக்கிங்க. ஏன்னா வந்து கன்ஃபார்மாக அவங்களும் சோசியல் மீடியா பார்க்காம இருக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக அவங்களும் சோசியல் மீடியா பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு அவங்க செலவிடுற நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் இருக்கும், கம்மியாக தான் பார்ப்பாங்க. அதுலேயே நம்ம அவங்க பொழுதுபோக்க மாட்டாங்க கண்டிப்பாக, அதுக்கு டைமும் இருக்கவும் இருக்காது. இங்கே வேலையே அர்ஜென்ட்னு வரும்பொழுது எப்படி சோசியல் மீடியா பார்க்க தோணவும் தோணாது அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறது அது இதுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு 14 மணி நேரம் போயிடுச்சுனாலும் மீதி வந்து அந்த 10 மணி நேரம், அந்த 10 மணி நேரம் அவங்க வருமானத்துக்காக செலவு செய்வாங்க. அப்போ கரெக்டாக அந்த டைமை வந்து நாளாக பிரித்து, அந்த 24 மணி நேரத்தை நாளாக வந்து அவங்க பிரித்து ஒன்று ஒன்றுக்கும் குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குவாங்க, அது இல்லாத வீட்டு வேலை சமையல் வேலை இதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குவாங்க, உறக்கத்துக்காக ரெஸ்ட்டுக்கு ஓய்வுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குனாலும் வருமானத்துக்காக கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கன்ஃபார்மாக நம்ம உழைக்கணும், நமக்கு வருமானம் வேணும்னு சொல்லி அதுக்காகவும் அவங்க டைம்ங்கிறது கரெக்டாக உழைக்க தொடங்குவாங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊரில் வந்து நம்ம ஃபேமஸ் டெய்லராக இருக்கோம் அப்படின்னாவே அவங்க அதிக நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தோடு வந்து அவங்க செலவு பண்ணின நேரத்தை விட தன் தொழிலுக்காக தன் மிஷினில் உட்காந்து தச்ச நேரம்தான் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. மெயினாக வந்து அந்த மிஷின்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு இணைப்பிரியாத ஒரு நட்பு, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கிறோமோ அதே போல் தான் நினைப்பாங்க ஒவ்வொரு ஃபேமஸ் டெய்லரும் பார்த்திங்க அப்படின்னா. தான் மனசில் உள்ள கஷ்டத்தை வந்து பிறர்கிட்ட சொல்கிறாங்களோ சொல்லலையோ, ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறாங்களோ சொல்லலையோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக
மிஷினில் உட்காரும் பொழுது நீ எனக்கு பக்கத்துணையாக இருக்க, யார் துணை இருக்காங்க இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஃபுல் நம்பிக்கை, அவங்க நம்பிக்கைங்கிறது அந்த தையல் மிஷின் மேலே கண்டிப்பாக உறுதியாக வந்து, யார் கைவிட்டால் நீ என்னை கைவிட மாட்டா, கடைசி வரைக்கும் எனக்கு வருமானத்தை கொடுப்பங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுறுசுறுப்புங்கிறது அவங்களுக்கு தன்னால் வந்துடுது, அந்த எனர்ஜிங்கிறது தன்னால் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன தைக்கிறது, அடுத்து என்ன தைக்கிறது, வேலை அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த சோர்வுங்கிறது அவங்களுக்கு வராது. அடுத்த கஸ்டமருக்கு தரணும், அடுத்து பேர் வேலை இருக்குது, அடுத்த கஸ்டமருக்கு தரணும், நெக்ஸ்ட் அடுத்த தப்பு அடுத்த தப்புன்னு ஃபாஸ்ட்டாக தச்சிட்டே இருப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை விட டைம் வந்து அதிகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு அதிக நேரம்ங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக. அவங்க வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சமையல் வேலை, வீட்டு வேலைகள், இந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வேலைகள் அதிகம் வந்து ஒர்க் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் டைம் கிடைக்குது அப்படின்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்ஃபார்மாக 12 மணி நேரம் 14 மணி நேரங்கிறது அவங்களுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா வந்து வெளியூர், ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து உள்ளூர்லேயே கடை வச்சு தப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வெளியூர் வேறு ட்ராவல் பண்ணுற வேலை இருக்குது, அந்த டைம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து செலவாகும். முடிஞ்சு மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக நேரங்கள்ங்கிறது டைம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களை விட ஆண்களுக்கு தைக்கிறதுக்கு அதிக நேரம் டைம் கிடைக்கும். ஏன்னா பெண்களுக்கு நிறைய வேலைகள், வீட்டு வேலைகளை பார்க்கறதுனால சோர்வுங்கிறது வந்துடுதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்து அந்த வேலைகள் பார்க்கறது கிடையாது. அவங்களுடைய இலக்குகள் நம்ம உழைக்கணும், வருமானம் வந்து ஃபேமிலிக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறது இப்போ டைலரிங் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு வேலையோட போயிடுச்சு. பெண்களை வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு மிஷின்லையும் உட்காந்து தைக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க கடைபிடிக்கக்கூடிய அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க ஃபேமஸ் டெய்லராக இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்குவம். அந்த பக்குவங்கிறது இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் டைலரிங் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்குவங்கிறது கரெக்டாக வந்துடும். அந்த பக்குவம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமரே வராங்க, ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தவறுகள் லூஸ் ஆகிறதோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் வராமல் இருக்கவே இருக்காது. எவ்வளோ ஃபேமஸ் டெய்லராக இருந்தாலும் ஒரு எப்படியாவது ஒரு சிலருக்கு எப்படி தான் நம்ம தச்சு கொடுத்தாலும் திருப்தி, மன திருப்தி திருப்திங்கிறது இருக்கவே இருக்காது. அப்போ அவங்க ஹார்டாக பேசும் பொழுது அவங்க அதை அந்த பக்குவத்தோடு அந்த கஸ்டமருக்கு புரிய வைக்கிறது. அப்போ நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கலாங்க, இந்த மிஸ்டேக் இருந்தாலும் அதனால் ஒன்றும் இது இல்லை, பரவாயில்ல, அவங்க நெக்ஸ்ட் ப்ளவுஸில் உங்களுக்கு கிளியராக என்ன இது பண்ணிக்கலாம், அளவுகள் வந்து நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்குவங்கிறது கரெக்டாக வந்து மெயினாக வந்துடும். ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து ஹார்டாக பேசினா கூட அதை வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. அதை வந்து கண்டுக்காமல் ஒரு நீங்கள் வந்து மெயினாக வந்து டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் யாராவது நம்ம திட்டினாலும் அதை மனசில் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி குழப்பங்கள் நம்மக்குள்ளே நம்ம இருந்துச்சு, குழப்பங்கள் கன்ஃபியூஷன் அந்த பயம் ஒரு பதட்டங்கிறது இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து வேலைகள் ஓடவே ஓடாது, உங்கள் சுறுசுறுப்பை குறைச்சிடும், உங்கள் எனர்ஜியை குறைச்சிடும். கஸ்டமர் எவ்வளோ பேசினாலும் அவங்க எதிர்த்து வந்து ஏங்க நாங்கள் கேட்குற டைமில் உங்களால் தைக்க முடியல, அப்போ என்னையே பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் திட்டியிருக்காங்க, ஏன் வந்து நாங்கள் கேட்குற டைமில் அவங்க 4 நாளையில் வேணும், 2 நாளில் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கரெக்ட் டைமுக்கு நம்மளால் தச்சு தர முடியலனா கஸ்டமர் நம்மளை ஏதாவது சொன்னால் கூட அதை வந்து பக்குவமாக ஏற்றுக்கணும், தவறு நம்ம மேலே. ஏன்னா கஸ்டமர் கேட்குற டைம் நம்ம தரல அப்படின்னாவே எல்லாரும் ஒரு சிலர் அப்படி தான் பேசுவாங்க, அதை தாழ்ந்து போயிடணும். அவங்கக்கிட்ட இல்லை நீங்கள் வேறு இடத்துல தச்சுக்கீங்க என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டோம் அப்படின்னாலும் அந்த கஸ்டமர் திருப்பி நம்ம கிட்டே வரமாட்டாங்க, வாய்ப்புங்கிறது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கஸ்டமருக்கு ஏதாவது சொன்னாலும் நம்ம தாழ்ந்து போகணும், நம்ம மனசு வந்து பக்குவப்படுத்திக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்ட் ஒர்க்லாம் அதிகம் வந்துச்சு அப்படின்னாவே வந்து நம்ம உடல் பெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லி வர வேலையே வேண்டான்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ளே புகுந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ வழிகள் இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கே வந்து ஃபேமஸ் டெய்லராக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து சரி இப்போ நமக்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க் வந்து ஒரு 7-8 ப்ளவுஸ் இருக்குது, இந்த அளவுக்கு போதும் நம்மளால் தைக்க முடிகிற அளவுக்கு 7-8 ப்ளவுஸ் இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அடுத்து முக்கியமான கஸ்டமர் அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு சொல்லும் பொழுது அப்போ வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, அப்போ வர வேலையை கரெக்டாக வாங்கி வாங்கி செஞ்சுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்மளால் தைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த வர வேலையை வேணாம்னு சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன் அன்னைக்கு தான் நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வேலையை பார்த்து மலைக்கவே மாட்டாங்க. இப்போ ஃபேமஸ் டெய்லராக இருக்காங்க அப்படின்னாலும் துணிஞ்சு செய்வாங்க, துணிச்சலோட எதாக இருந்தாலும் பார்த்துக்கோ, எவ்வளோ வேலைகள் வேணாலும் நம்ம தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
தைக்கும் பொழுது ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கஸ்டமரை வந்து நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஃபேமிலியில் உள்ள கதையோ இல்லை வேறு மற்ற கதைகளோ நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதை காது கொடுத்து நம்ம வந்து ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறவங்கள நல்லா கவனித்து பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக அதை காது கொடுத்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக நம்மளும் பேச தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த பேச்சு ஆற்றல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் அது முடிவுக்கு வரலாம். அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ கஸ்டமர் வரும் பொழுது நம்ம என்ன பேசணுமோ என்ன பேசக்கூடாதோ, நீங்கள் அவங்க பேசினா கூட நீங்கள் உங்கள் வேலையில் வந்து உங்கள் இலக்குகளில் நீங்கள் கவனத்தோடு நம்ம தச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்காட்டுக்கு நம்ம பேசுகிறத காதலியே வாங்க மாட்டுக்கிறாங்க அப்படின்னு அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. இதே வந்து நம்ம அவங்க பேச பேச நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக காதில் வாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்று சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்று கவனத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து நமக்கு டைம்ங்கிறது வந்து மிச்சப்படாது. வந்து நம்ம கடவுள் கொடுத்த எல்லா நேரத்தையும் ஒரு பொன்னான நேரம், நம்ம இலக்குகளுக்காக நம்ம உழைக்கணும், நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம உழைக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த வேலையை எதனால் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம்லாம் ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் 20 வருஷம் இப்படி இந்த தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்க, இதில் வந்து நீங்கள் என்ன உங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்பாங்க நிறைய பேர். இப்போ நம்ம கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டே இருந்தாலும், இப்போ வந்து நம்ம ரொம்ப நெருங்கி பழகியிருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய ஜாப்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வருமானங்கிறது ஒரு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் அப்போ வந்து நம்மக்குள்ள பார்க்கும் பொழுது இந்த ஒர்க் என்னத்துக்கு பண்ணுறது, இந்த ஒர்க்கில் வந்து ஒரு பெரிய அளவு லெவல் வர முடியாது, இந்த ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி நம்ம மனசை கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கணும், நம்ம அதிக வசதி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து தேர்ந்தெடுத்தது நம்ம டெய்லரிங் ஒர்க்கா, இந்த ஒர்க்கில் நம்ம கவனத்தை செலுத்தினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் ஃபேமஸ் டெய்லராக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம தொழிலில் நம்ம கரெக்டாக இருக்கமா, நமக்கு ஏற்ற வேலைகள் இதான். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் பண்ணி விடுவாங்க உங்ககிட்ட, இந்த வேலையை விட்டுடு அப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த வேலை செஞ்சால் உங்களுக்கு ஏதாவது வந்து உடல்நிலை பாதிக்கும், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு வலி அதிகம் வந்துடும், கண் பார்வை போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது. எந்த ஒர்க் பார்த்தாலும் நமக்கு வலிகள் வராது. எதுவுமே வந்து நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே கஷ்டங்கிறது கண்டிப்பாக எந்த ஒர்க்காக இருந்தாலும் இருக்கும். எல்லா ஒர்க்கை விட டெய்லரிங் ஒர்க்கில் அப்படி ஒன்றும் வந்து நம்ம சீசன் டைமில் தான் கண்ணு முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம், மித்த டைமில் வந்து கொஞ்சம் மீடியமாக நார்மலாக தான் தச்சிட்டு இருக்க போகிறோம். அதனால் இது ஒரு ஈஸியான ஒர்க்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். இப்போ ஃபேமஸ் டெய்லராக இருக்காங்கன்னா அதே போல் வந்து அவங்க சொல்லும் பொழுது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. அதனால் நம்ம தொழிலில் கவனத்தோட நம்ம கஸ்டமருக்கு கேட்குற டைமில் நம்ம குயிக்காக வந்து சுறுசுறுப்பாக தச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாவே ஆர்டர்ஸ் அதிகம் வரும். டெய்லரிங் ஒர்க்லேயும் நிறைய பேர் சாதித்தவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து ஏழ்மையாக இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. இதுலேயே வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கூட நிறைய அடுக்கடுக்காக வந்து படிப்படியாக வந்து உயரத்துக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய சாதனை படித்தவங்களாம் இருக்காங்க. நம்ம மனசு தான் காரணம். நம்ம சாதிக்கணும்னு ஒரு வெறியோட, ஒரு லட்சியத்தோட, ஒரு இலக்குகளோட, குறிக்கோளோட உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இல்லாட்டினாலும் பின்னாடி, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே நம்மளால் ஒரு பெரிய லெவல் வர முடியல அப்படின்னாலும் நம்ம மனசில் அந்த குறிக்கோளோடு உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம இந்த டெய்லரிங் ஒர்க்கில் ஒரு பெரிய லெவலில் வர முடியும். கண்டிப்பாக அனைவராலையுமே வர முடியும். அதனால் நம்ம வாய்ப்பை மட்டும் கரெக்டாக, அந்த நேரத்தையும் வாய்ப்பையும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் கன்ஃபார்மாக வந்து எல்லாத்தாலையுமே வந்து ஒரு லெவல் வர முடியும். இப்போ வந்து மெயினாக ஃபேமஸ் டெய்லராக இருக்காங்க அப்படின்னாவே மெயினாக அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் பேர் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பழசை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா வந்து வருமானத்துக்காக, ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்குமே வேலைகள் ஒர்க்குங்கிறது அதிகம் வந்துடவே வந்துடாது. அந்த வேலைகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நமக்கு ஆர்டர்ஸ் வருமோ வராதோ, நம்ம பெரிய அளவுக்கு வருமோ வரமாட்டோன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லாம் இப்போ வந்து எனக்கு உடல் ரொம்ப பெயினாக இருக்குது நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்கல்ல, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே அந்த பழசை நினச்சி பாருங்கள். நம்ம இந்த டெய்லரிங் ஒர்க்குக்கு வளர
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இந்த ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் அதிகம் வர நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எத்தனை கஸ்டமர்கிட்ட கெஞ்சிருப்போம், அப்போ எதனால் நம்ம வரக்கூடிய வாய்ப்பை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்தித்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் டைலரிங் ஒர்க்கில் சாதிக்க முடியும். ஏன்னா எந்த வேலைகள் வந்தாலும், ஆல்ட்ரேஷன் வேலைகள் வந்தாலும் கண்டிப்பாக வாங்கி நம்ம தாராளமாக செய்யலாம். ஃபேமஸ் டெய்லராக ஆனாலும் சரி, கன்ஃபார்மாக ஆல்ட்ரேஷன் ஒர்க்லேயும் நமக்கு வருமானங்கிறது இருக்குது. அப்போ நம்ம இலக்குகள் நிறைவேறணும், நம்ம குறிக்கோள் நிறைவேறணும் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. நம்மளால் முடியுமா, நம்மளால் சுறுசுறுப்பாக தைக்க முடியாது. நம்ம சுறுசுறுப்புக்கு தடையாக இருக்கிறது என்னென்ன விஷயம்னு அதை முதல்ல கண்டுபிடிங்க. உங்கள் எனர்ஜியை தடுக்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, எதனால் நம்மளால் சுறுசுறுப்பாக தைக்க முடியல, அப்போ நம்ம உடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்ம உடலில் ஹீட் இருக்கா, அப்போ தண்ணீர் நிறைய குடிங்க. அப்போ தண்ணீர் நிறைய நீங்கள் அதிகமாக குடித்து ரத்தம் உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுது ரத்த அளவுகள் கம்மியாக, அந்த ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் தொடர்ந்து உழைக்க முடியாது. அப்போ நம்ம ஹெல்த்தையும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்ம உடலை வந்து என்னென்ன எனர்ஜி தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சுறுசுறுப்புங்கிறது தன்னால் வந்துடும். கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன மெயினாக காரணம் அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து ஹீட் அதிகமானாலும் நமக்கு சோர்வுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும், டயர்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உடல் ஹீட்டை உஷ்ணத்தை குறைக்கணும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட மெயினாக வந்து நமக்கு மன வலிமைங்கிறது, நம்ம மிஷின் எப்படி உறுதியாக வந்து கம்பீரமாக இருக்கோ அதே போல் நம்மளும் உறுதியாக கம்பீரமாக இருந்தோம் அப்படின்னாவே சுறுசுறுப்புங்கிறது தன்னால் வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் எனர்ஜிக்கு நல்ல வந்து எனர்ஜியாக இருக்கணும்னா நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்கள் தொழிலில் கவனத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமஸ் டெய்லராக ஆக முடியும். இவங்க தான் ஆகணும், இவங்க தான் ஆகக்கூடாதுங்கிறது இல்லை, அனைவராலையுமே ஃபேமஸ் டெய்லர் ஆக முடியும். டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே சுறுசுறுப்பாக எனர்ஜியாக தைங்க. டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னாவே, இப்போ நம்ம வேஸ்ட்டாக உட்காந்துருந்தால் நமக்கு ஒரு பால் வாங்க யார் தருவா, அது இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு காய்கறிகள் ரேட் அதிகமாக இருக்குது, இதே போலலாம் வந்து நமக்கு வருமானங்கிறது வேணும். அப்போ நம்ம வேஸ்ட்டாக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் கண்டிப்பாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னாவே அந்த சுறுசுறுப்புங்கிறது உங்களுக்கு தன்னால் வந்துடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன 5 விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இனிமேலும் நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். இப்போ எனக்கு மட்டும் நான் ஒஸ்தியாக பேச கிடையாது, இது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். சோம்பேறித்தனம் இல்லாமல் சோம்பேறித்தனத்தை நம்ம முறித்து உற்சாகமாக செயல்பட தொடங்குவோம். உற்சாகமாக செயல்பட தொடங்கினாவே டைலரிங் ஒர்க்கில் 100% சக்ஸஸ் பண்ணலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோக்கள் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனைத்து வீடியோவும் போடுறேன் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.